நீலகிரி மாவட்டம் சமூக நலத்துறை சார்பாக ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரங்கத்தில் தமிழ்நாடு மகளிர் ஆணையம் மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் இணைந்து நடத்திய பழங்குடியின பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி விஜயகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் பெண்களுக்கான சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விளக்கமளித்தார். தொடர்ந்து தமிழக அரசு மூலம் புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை மாதம் ₹1000 வழங்கும் திட்டம், பெண்களின் நலனுக்காக நகரப்பகுதிகளில் அரசு பேருந்தில் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டம், திருமண உதவி திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ளதாகவும், மாவட்ட சமூக நலத்துறை மூலமாக பெண்களுக்கு உதவும் வகையில் உதவி எண்கள் உடன் கூடிய உதவி மையம் உள்ளதாகவும் அதனை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக மகளிர் ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும், மகளிர் ஆணையம் மூலமாக தமிழகம் முழுவதும் சென்று பெண்கள் மூலம் வழங்கப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்தும் பெண்களுக்கான சட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலர் பிரவீணா தேவி, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் உறுப்பினர் கீதா நடராஜன், வழக்கறிஞர் மற்றும் மக்கள் சட்ட மைய இயக்குநர் விஜயன், வழக்கறிஞர் கோமதி செந்தில்குமார், மகளிர் மேம்பாட்டு அலுவலர் ஸ்டெல்லா உட்பட அரசு கலைக்கல்லூரி மாணவிகள், ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாணவிகள் கலந்து கொண்டனர். ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், ஊட்டி, ஊட்டி ரோட், கூடலூர். எங்களுடைய பணிகள் என்னன்னா, பெண்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில், ஏன்னா இந்த ஆக்ட்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஆக்ட்ஸா இருக்கும், சரியாக இது பயன்படுத்தப்படுகிறதா, அதெல்லாம் பாதிக்கப்பட்டா அந்த பெண்ணுக்கு இந்த கமிஷன், இந்த ஆணையம் என்ன செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை தான் நாங்கள் கையாளுகின்றோம். இப்ப கர்ப்ப பயிற்சினதா இருக்கு, அந்த கரு வளர முடியாது. அதற்காக தான் இந்த சைல்ட் மேரேஜ் பற்றியெல்லாம் வகையினால தர்மபுரி நாங்கள் சூஸ் பண்ணோம். போகும்போது ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியாக பில்டிங் சேஃப்டி இருக்காது, எலக்ட்ரிக்கல் ஃபயர் சேஃப்டி இருக்காது, அவங்க தங்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி விஷயங்களை 2 நாள் நான் பார்த்தேன். யாரும் பிரச்சனை இருந்தால், மற்ற குடும்ப வன்கொடுமையாக இருக்கலாம், வரதட்சணை பிரச்சனையாக இருக்கலாம், ஃப்ரீ லீகல் எய்ட், அதுக்கு பிறகு கவுன்சிலிங், அவங்க தங்கலாம், அவங்களுக்கு உணவு ஃப்ரீ, இதெல்லாம் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியாது எவ்வளோ பேர் பயன்படுத்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு இடம் இல்லாமல் எங்கே போகிறது தெரியாமல் தப்பான இதுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு உதவி இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கான உதவியும், 10-95 என்ற உதவியின் அம்போடு உட்கார்ந்து இருக்காங்க, என்ன பண்ண தெரியல. அவங்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. காலையில் 8 மணிலிருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் அதை வந்து பணிபுரிவாங்க. 181 நம்ம டிஎஸ்ஓ சொல்லுவாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்மளாம் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.